15 லட்சம் மக்களுக்கு ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசனின் தலைமையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி இன்று புதன்கிழமை உதயமாகியுள்ளது. கொழும்பு மற்றும் மலையத்தில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமையினை பாதுகாப்பதற்காக கூட்டணி அரசியல் ஒன்று தேவை என்பதை பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த புதிய கூட்டணி உருவாகியுள்ளது. தென்னிலங்கையில் வசிக்கும் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான புதிய அரசியல் கூட்டணியாக இக்கட்சி அறிமுகப்படுத்துவதாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார். மனோகணேசன் தலைமையிலான இந்த கூட்டணியில் ஜனநாயக மக்கள் முன்னணி, அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் தொழிலாளர் தேசிய முன்னணி, ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணனின் மலையக மக்கள் முன்னணி ஆகியனவும் இணைய உள்ளன. அதன்படி இன்றைய சந்திப்பின் போது இம்மூன்று கட்சிகளுக்கிடையே புதிய அரசியல் கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சத்திடப்பட்டுள்ளது. குறித்த கூட்டமைப்பின் தலைவராக மனோ கணேசனும், பிரதி தலைவர்களாக பழனி திகாம்பரம் மற்றும் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோரும், செயலாளராக ஆண்டனி லோரன்ஸும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்குக்கு வெளியில் சுமார் 15 லட்சம் தமிழ் மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கும் வகையில் இந்த கூட்டமைப்பு செயற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற 15 லட்சம் தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தலைமை கொடுப்பதற்கு தனித்தனியாக கட்சிகாரனும் முடியாது. ஆகவேதான் நாங்கள் 3 பேரும் ஒன்றாக கருத்து வடகிழக்கில் வாழ்கின்ற 15 தமிழர்களுக்கும் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் கூட்டணி சார்பாக கருத்துக்குரிய மனோ கணேசன் அவர்களை கூட்டணி தலைவராக நியமிச்சிருக்கோம். என்னையும் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் தலைவராக நியமித்திருக்கின்றார்கள். செயலாளராக லோரன்ஸ் அவர்களை நியமித்திருக்கின்றோம். ஆகவே இன்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவர்கள் தேவைப்படுகின்றார்கள். 100 வருஷ காலமாக மலைய மக்கள் லைத்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட வீடு திட்டம் மாடி வீடு திட்டம், மேலே ஒரு ஆள் செத்த கீழே கொண்டு வர முடியாது. ஆக அந்த மாதிரி பயிர் திட்டத்தை தான் மலைய தலைவர் வாழ்ச்சாங்க. ஆனால் நாங்கள் 3 பேரும் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட ஜனாதிபதி அவர்கள் வந்த உடனேயே 12 லட்சம் ரூபாயிலே முதலாவதாக வீடுகளை ஆரம்பி வைக்கிறதுக்கு 400 வீடுகளை ஆரம்பி வைக்கிறதுல எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த கூட்டமைப்பு வந்து யாராலையும் உடைக்க முடியாது, நாங்கள் உடைக்க விட மாட்டோம். ஏன்னா இது மக்களுக்கான கூட்டணி, இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல. இலங்கையில் இருக்கின்ற மக்களின் ஒரு பகுதியாக வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற அமைப்புகளை போல வடகிழக்கை தவிர்த்த ஏனைய பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்களினுடைய அபிலாஷைகளை, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தேசிய தமிழ் முற்போக்கு கூட்டணி தான் இந்த கூட்டணி என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வெறுமனே யாரும் நினைக்கக்கூடாது இது தோட்ட தொழிலாளர்களுக்காக மட்டும் அமைக்கப்பட்டது என்று. இந்த 15 லட்சம் மக்கள் என்பது தோட்ட தொழிலாளர்களுடன் இணைந்திருக்கின்ற, அதே நேரத்தில் வியாபாரிகள் இருக்கின்றார்கள், அரசு தொழில் செய்கின்றவர் இருக்கின்றார்கள், அதே போல சிப்பந்திகளாக இன்று கடையிலே வேலை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் கொழும்பில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் இங்கு வேலை செய்கின்றார்கள் சிப்பந்திகளாக. ஆகவே அவர்களை தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர்கள் இந்த கடையிலே வேலை செய்கின்ற சிப்பந்திகளாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. கொழும்பிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ரத்னபுரையிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, உவாவிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதே போல நூரடிய மாவட்டத்திலே வாழ்கின்றவர்களுக்கு, மத்திய மாகாணத்திலே வாழ்கின்றவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனைகளிலே வெவ்வேறு மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மத்திய மாகாணம், அங்கே நூரலியா கண்டி மதுரை மாவட்டங்கள், மேல் மாகாணம் அங்கே கொழும்பு கம்பா கடற்கரை மாவட்டங்கள், சபர்கவி மாகாணம் அங்கே ரத்தபுரி கேகாலை மாவட்டங்கள், அதே போல ஊவா மாகாணம் அங்கே மதுரை மாவட்டம், அதே போல வடமேல் மாகாணம் வயம்ப என்ற மாகாணம் அங்கே புத்தள மாவட்டம் ஆகிய 5 மாகாணங்களிலே வாழ்ந்து கொண்டு கூடிய இந்த எங்களது மக்களை இனிமேலும் நாங்கள் அரசு இலக்கற்றவர்களாக விட்டுவிட முடியாது என்ற காரணத்தினாலே தான் நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம். மலைநாட்டை மாத்திரம் மையப்படுத்திய, மட்டுப்படுத்திய, வரையறைப்படுத்திய ஒரு கூட்டணி என்றுதான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. பேருமைக்கப்பட்டுவிட்டது மலையக தமிழ் கூட்டமைப்பு என்று. அந்த பெயரில் இந்த குறைபாடும் கிடையாது, சரியான பெயர் தான். இன்று மலையகத்துக்கு அப்பாலும் சென்று வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய சொன்னது போல அந்த 5 மாகாணங்களையும்
பல்வேறு மாவட்டங்களையும் உள்வாங்கி நாங்கள் செய்ய வேண்டிய தேவை என்பது காலது கட்டாயம். அந்த கட்டாயத்தின் காரணமாகவே நாங்கள் இன்று இந்த செயல்பட்டு முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் எங்கள் கூட்டணிக்குள்ளே மலையக மூச்சு இருக்கின்றது, மலையக வீச்சு இருக்கின்றது, மலையக தேசியம் இருக்கின்றது. அதை மறந்துவிடக்கூடாது. மிகவும் வலியுறுத்தி குறி வைக்க விரும்புகின்றேன், தெளிவாக எடுத்துக் கொள்கின்றேன். அதே வேளையிலே அந்த மலைநாட்டு தமிழ் மக்களை நாங்கள் வழிநடத்தும். அதே வேளையிலே வடக்கு கிழக்கு உரிமையாக கொண்ட வடகிழக்கிருந்து வெளியேறி மேல்மாநிலத்திலும் ஏறைய நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் நாங்கள் தான் தலைமை தாங்குகின்றோம்.